ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சுட்டு சொல்கிறேன் நான் நினைக்கிறேன். ஆமாம், இன்னையிலேருந்து நான் தினமும் ஒரு வீடியோ எடுக்க போகிறேன். அது என்ன வீடியோனா, ஓ குரலி வித்தையா, விடிய காலையில் என்னை எழுப்பி விட்டாங்க. எழுப்பி விட்டு ஜிம்முக்கு போகிறேன் மக்களே, என்னால் முடியலை. காலையில் 6 மணிக்கு, ஸோ 5:30க்குலாம் எழுந்துக்கணும். என்னால் எழுந்துக்கு முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்திருக்கேன். இங்கே போயிட்டு என்னெல்லாம் பண்ணுறேன்ட்டு எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேன். ஏன்னா புதுசு, யாரையுமே தெரியாது, வேற தனியாக வேறு அனுப்புகிறாங்க. சரி, அதுவும் வேறு யாரும் கிடையாது, எங்கள் அக்கா சுபாவோட வேலை தான். அவள் நல்லா இழுத்து போத்தி தூங்குறா, அது எனக்கு கடுப்பாக தெரியலையே. பார்க்குறீங்களா, வீட்டு போலையா? என்ன குடிக்கிற? எதுக்கு ஆட்டுக்கால் சூப்லாம் குடிச்சிட்டு இருக்க? சரி, இப்ப எங்க போயிட்டு வரல? யார் சொன்னது? நானே சொன்னேன். எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இவ்வளவு முடி இருக்கே, முடியலன்னு சொல்றேன். ஆக்சுவலி அவர் வந்து நிறைய எக்ஸசைஸ் சொல்லிட்டு இருந்தார். சொல்லிட்டே இருக்கும்போது 3 சிட்டிங் சொன்னார். அண்ணா அண்ணன் 10 திரும்ப 10 ஏதோ சொன்னார். ஒன்றும் புரியல, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நம்மளுக்கு எவ்வளோ நேரம் பண்ணணும்னு அவ்வளோ நேரம் பண்ணேன். கால் வலி தாங்கலை, என்னால் ரியாக்டும் பண்ண முடியல. அங்க எல்லாரும் சிரிச்சிருவாங்களோன்னு வேற பயம். கொஞ்ச பேர் தான் வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இன்னும் கொஞ்ச நேரம் போனால் கூட்டம் வந்து சொன்னார். அதுக்குள்ளே அதனாலே போதுமா இன்னைக்கு, நான் ஏன்னா வந்து நான் பட்ட கஷ்டம்லாம் பார்த்தேன், இன்னைக்கு போதும்னு சொல்லிட்டு போதுமில்லை. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், காலையில் எழுந்துக்க முடியலண்ணா, ஈவினிங்காக வரலாமாண்ணா, இந்த டைம் இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமா, மார்னிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு டே ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் எனக்கு இப்போ தூக்கம் வருது, ஏன்னு தரல. எங்கள் அப்பாட்ட சொன்னால் எங்கள் அப்பா வரும் உனக்கு, போ போய் வீடு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு இந்த காட்டு அதனால ஆட்டுக்கால் சூப் குடிச்சு ஸ்ட்ரென்த்தாக வீடு போயிருக்கு போறேன். வீடு போயிருக்கிறதுக்கு ஆட்டுக்கால் சூப் குடிச்சதா? அதெல்லாம் நடந்தது. நம்ம செகண்ட் டே என்ன வரும்னு பார்ப்போம். நான் தான் கொஞ்சம் சீட் போறதுக்கு டைட்லா வச்சா அதுக்கப்புறம் நெரிக்க முடியல. ஒரு மாதிரி பண்ணாதான் போச்சு. ஆனா கொஞ்சம் கம்பெனியா தான் இருந்தாலும் நல்லா இருக்கும். ஆனா ஒரு இது இருக்கு, இப்படி இப்படி சுத்துறது சூப்பரா. சரி, ஓகே, நாளைக்கு செகண்ட் டே பாப்போம்.